இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசனை செய்யும். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? நான் ஆளுநரை நிறைய விமர்சித்தவன் தான். நான் ஆளுநரை மேதக ஆளுநர் என்று சொல்ல மாட்டேன், அந்த ஆள் என்று தான் சொல்வேன் என்கின்ற அளவிற்கு அவரை அவ்வளவு பெரிய அளவுக்கு காப்பாற்ற வேண்டிய தேவை ஒரு முதலமைச்சருக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். தங்கமலை ரகசியம் செந்தில் பாலாஜியிடம் தான் இருக்கிறது. கொஞ்சம் பொது மனிதர்களிலே கொஞ்சம் தெரிந்தவராக சவுக்கு இருக்கிறார். அவருக்கு எப்படித்தான் இதெல்லாம் தெரியுமோ தெரியாது, எப்படியோ ரகசியங்களை எல்லாம் பிடித்து விடுகிறார். இந்த 3000 கோடி டாஸ்மாகிலும் வந்த வருவாய் நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றது. எடப்பாடி மீது வழக்கு போடுவது, எடப்பாடி நம்பகத்தன்மை உள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தவர், விவரம் தெரிந்தவர் என்பதனால் அவருடைய கருத்தை நான் எடுத்து பேசுகிறேன். திருடர்கள் கொலைகாரர்கள் உள்ளே போவதற்காக கட்டப்பட்ட சிறைக்குள் ஒரு மந்திரி போனால் அவரிடம் ஜெயிலர் எப்படி நடந்து கொள்வது என்பதற்கு முன்னுதாரணங்கள் இல்லை. இதுவரையிலும் 75 ஆண்டுகால ஆட்சியிலே நம்முடைய பெருமகன் ஸ்டாலினுடைய ஆட்சியிலே தான் மந்திரி ஒரு திருடனை போல் சிறைக்குள்ளே போகிறார். இந்த இவர்களும் கேட்க வேண்டாமா, நீங்களே ஊழல் என்று சொல்லியிருக்கிறீர்கள், ஏன் அவரை மந்திரியாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு இந்த சிபிஎம் துப்பில்லையா என்று கேட்டேன். கலால் வரி கட்டாமல் டாஸ்மாகுக்கு சரக்குகள் வருகின்றன என்று சொன்னால் நான் சொல்கிறேன், வரியையே கட்டாமல் அரசாங்கத்தை ஏய்ப்பது என்பதற்காகத்தான் நீங்கள் ஆட்சி புரிகிறீர்களா? சிறையிலே ஒரு மந்திரியாக தேசிய கொடி கட்டிய காரில் போய் இறங்கினால் ஜெயிலரும் வார்டரும் என்ன செய்ய வேண்டும் என்பது சட்டத்திலே இல்லை. ஏனென்றால் இதுவரையிலும் எந்த ஒரு மந்திரியும் திருடனாக உள்ளே போனதில்லை. இது அரசே இல்லைங்க, இந்த தமிழ்நாட்டினுடைய கேவலம். இந்த திராவிட அரசாங்கங்கள் நீ நேற்று ஊழல் என்று சொல்லி 1-2 எடுத்துச் சொல்ல என்று பாட்டு பாடிய மனிதனை இன்றைக்கு ஏன் நீ காப்பாற்ற நினைக்கிறாய் என்று கேட்பதற்கு இன்றைக்கு வரையிலும் ஸ்டாலினால் பதில் சொல்ல முடியவில்லை. பதில் சொல், நீ பார்ப்போம். வணக்கம் இளவச்சி நேயர்களே, இன்று நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பழக்கருப்பையா அவர்கள். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஐயா வணக்கம். ஆளுநர் திமுக அரசினுடைய மோதல் அப்படிங்கிறது பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு வருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அமைச்சரை அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்குவதோ அமைச்சராக நியமிப்பதோ முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமை, இதில் ஆளுநர் தலையிடக்கூடாது, அதிகார வரம்பிற்கு மீறிய செயல் அப்படின்ற மாதிரியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு முதலமைச்சர். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, இவர் இலாக்காக்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆளுநர் பிரித்து கொடுத்து விட்டார். அது அவருடைய உரிமை தான். யாரை அமைச்சராக போட வேண்டும் என்பதும் யாரை அமைச்சரிலிருந்து தூக்க வேண்டும் என்பதும் முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதிலும் மறுப்பில்லை. ஆனால் இப்பொழுது ஆளுநர் என்ன கேட்கிறார் என்றால், ஒரு கிரிமினலை, ஒரு லஞ்சம் வாங்கியவரை அல்லது நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டவரை நீ மந்திரியாக தொடர்ந்து வைத்திருப்பது என்பது பொது ஒழுங்குகளுக்கு ஏற்புடையதல்ல என்று அவர் சொல்லுகிறார். அதில் என்ன பெரிய பிழை இருக்கிறது? நான் ஆளுநரை நிறைய விமர்சித்தவன் தான். நான் ஆளுநரை மேதக ஆளுநர் என்று சொல்ல மாட்டேன், அந்த ஆள் என்று தான் சொல்வேன் என்கின்ற அளவிற்கு அவர் தமிழ் தமிழினம் திருக்குறள் இவற்றையெல்லாம் விமர்சித்த போதும் ஆர்எஸ்எஸ்க்கு இசைவாக அவர் பேசிய போதும் நான் பேசியிருக்கிறேன். அது வேறு. ஒவ்வொரு குறிப்பிட்ட நிகழ்விலும் அவர் என்ன கருத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றே தவிர, இப்பொழுது அவர் சொல்வதிலே என்ன அறநோக்குக்கு மாறானது? ஒரு கிரிமினலை, ஒரு குற்றவாளியை, லஞ்சம் வாங்கியவரை, லஞ்சம் வாங்கினேன் என்று ஹைகோர்ட்டில் ஒப்புக்கொண்டு நான் சமரசப்படுத்தி கொண்டு விட்டேன் என்று சொன்ன ஒருவரை முதலமைச்சரே இவர் இத்தனை குற்றங்கள், இத்தனை லஞ்சங்கள், இத்தனை துறைகளில் வாங்கியிருக்கிறார் என்று பாட்டு பாடினார். 1-2 எடுத்து சொல்ல என்று அவர் பாடிய வீடியோ இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த முதலமைச்சரே இவரை ஏன் தண்டிக்கவில்லை என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் இவருடைய ஆட்சி வருகின்ற போது இவர் தூக்கி அவரை மடியில் வைத்திருக்கிறார். தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவரை எதற்காக மடியில் வைத்து கொள்ள வேண்டும்? நாளைக்கு இதற்கு பதில் சொல்ல மறுக்கிறாரே ஏன் என்று கேட்கிறேன். நான் இன்றைக்கு அறியாமையால் சொல்லிவிட்டேன், தெரியாமல் சொல்லிவிட்டேன். செந்தில் பாலாஜியைப் போல ஒரு தூய யோவான் ஒருவனும் கிடையாது. ஏதோ தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்று சொல்லுங்கள். இல்லை, என்னுடைய கட்சிக்கு வந்து விட்டவரை நான் எப்படி நடவடிக்கை எடுப்பேன்? நான் என்ன அவ்வளவு ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனா அரியணையிலிருந்து விழுந்து உயிரை துறப்பதற்கு என்று சொல்லுங்கள். ஏதாவது சொல்ல வேண்டும் இல்லையா? ஒன்று அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீர்கள். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று ஆளுநரை பார்த்து கேட்டால் ஆளுநர் அறம் சார்ந்து சொல்லுகிறார். இவருக்கு என்ன நியாயம் இருக்கிறது? தப்பான ஒரு மனிதனை நீங்கள் ஆட்சியில் வைத்து கொண்டிருந்தால், இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இவருக்கு உரிமை இருக்கிறது என்பது சரி, ஆளுநருக்கு தான் நியமிக்கின்ற உரிமை இருக்கிறது, யாரையும் தூக்குகின்ற உரிமை இருக்கிறது, நியாயமாக இவரை தூக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் தூக்கவில்லை? இப்பொழுது இவர் அரசினுடைய அவர் கைதாக இருக்கிறார், அவருக்கு கைதி எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
உடல்நலம் இல்லாததால் மருத்துவமனையில் இருக்கிறார். 10 நாள் கழித்து அவர் புழல் சிறைக்கு போவார். நீங்கள் இனாக்கா இல்லாத மந்திரியாக அவரை தொடர்ந்து வைத்திருப்பீர்களே, ஆனால் சிறைக்குள்ளே போகின்ற போது அவர் ஒரு மந்திரியாக உள்ளே போவார். திருடர்கள் கொலைகாரர்கள் உள்ளே போவதற்காக கட்டப்பட்ட சிறைக்குள் ஒரு மந்திரி போனால் அவரிடம் ஜெயிலர் எப்படி நடந்து கொள்வது என்பதற்கு முன்னுதாரணங்கள் இல்லை, சட்டங்களிலும் விதிமுறைகள் இல்லை. இதுவரையிலும் எந்த ஒருவனும் மந்திரியாக சிறைக்கு போனதில்லை. ஒன்று, மந்திரி பதவியை இழந்து விட்டு போயிருக்கான். லல்லு பிரசாத் முதலமைச்சர் பதவியை இழந்து விட்டு சிறைக்கு போனார். எல்லாரும் தங்களுடைய பதவிகளை உதறிவிட்டு தான் சிறைக்கு போயிருக்கிறார்கள். அவர் பதவி பிடுங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசிய கொடி கட்டிய காரிலே இவர் போய் சிறையில் இறங்கினால் ஜெயிலர் சல்யூட் அடிப்பாரா, இவரை சிறையில் வைப்பாரா, என்ன செய்வார்? இதற்கு முன்னுதாரணங்கள் இல்லை. இதற்கு நம்முடைய சட்டத்தில் இடமில்லை. ஏனென்றால் இதுவரையிலும் 75 ஆண்டு கால ஆட்சியிலே, நம்முடைய பெருமகன் ஸ்டாலினுடைய ஆட்சியிலே தான் மந்திரி ஒரு திருடனை போல் சிறைக்குள்ளே போகிறார். இதற்கு முந்தி யாருடைய ஆட்சியிலும் பதவியை உதறிவிட்டு அல்லது பதவி பிடுங்கப்பட்டு உள்ளே போயிருக்கிறார்களே தவிர பதவியோடு உள்ளே போனவர்களே கிடையாது. ஜெயலலிதாவினுடைய முதலமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டு தான் சிறைக்குள்ளே போனார். அப்பொழுது ஓபிஎஸ் உள்ளே வந்தார். நான் கேட்கிறேன், நீங்கள் இலாக்கா, உங்களுடைய பழக்கம் இது, உடல் நலம் இல்லாத முரசொலி மாறனை 1.5 ஆண்டுகள் வாஜ்பாயினுடைய அரசிலே அவர் எல்லா செல்வாக்கோடும் கவனிக்கப்பட வேண்டும், கடைசி வரையிலும் அவருக்கு அரசு செல்வாக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நினைவில்லாமல் இருந்தபோது மந்திரியாகவே வைத்திருந்தீர்கள். இறந்த பிறகு மந்திரியாகவே இறந்தார். நீங்கள் விடமாட்டீர்கள், அது உங்களுடைய குடும்ப பழக்கம். இப்பொழுது கேட்கிறேன், இவர் உள்ளே போவார். சிறை அதிகாரி ஒரு மந்திரிக்கு கீழே உள்ளவர், ஜெயிலர், வார்டன், சாதாரண காவலர், அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? இவரை எங்கே வைப்பார்கள்? இவரை பூட்டுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அல்லது ஏசி கேட்பாரா? என்ன செய்வார்? ஜெயிலர் அறையில் நான் படுத்துக்கொள்கிறேன், நீ சிறைக்குள்ளே இருப்பார். ஆகவே நான் சொல்லுகிறேன், இது மாதிரி முன் அனுபவம் நம்முடைய அரசியலில் ஏற்படாத காரணத்தினால் இது குறித்து சட்டம் செய்யப்படவில்லை. ஒரு மந்திரியாக ஒருவர் சிறையில் போனாலும் அவர் கைது தான், மோசமாக நடத்தப்படுவார் என்பது போன்ற சட்டங்கள் இல்லை. முதல் முறையாக லல்லு பிரசாத் யாதவ் சிறைக்கு போகின்ற போது மன்மோகன் சிங் அவரை காப்பாற்ற நினைத்தார். மன்மோகன் சிங் படுயோக்கியமான தலைமை அமைச்சர், வெரி கிளீன் பிரைம் மினிஸ்டர், ஆனால் வெரி அன்கிளீன் கவர்மெண்ட் அவருடையது. ஏனென்றால் நம்முடைய ஆவண்ணா ராஜா, புகழ்பெற்ற ஆவண்ணா ராஜா, கனிமொழி ரெண்டு பேரும் அதில் சிறைக்கு போனார்கள். 170,000 கோடி சுரண்டி மன்மோகன் சிங் ஆட்சி மட்டுமல்ல காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து இன்றைக்கு வரையிலும் எழும்ப முடியாமல் அவர்கள் தவிப்பதற்கு காரணம் நம்முடைய திமுக பெருமகன் ஆவண்ணா ராஜா தான். 170,000 கோடி சொல்லியே மோடி ஆட்சிக்கு வந்தார். சரி, நீதிமன்றத்தில் அது இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு, அது எப்படி வழக்கு நடக்கிறது? மேல் வழக்கு அதெல்லாம் உயர்நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்ட ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் சிறை பெறவில்லையா? அதனால் வழக்கு நடக்கிறது, அது பின்னால் முடிவு செய்வோம். ரெண்டு பேர் மேலே நடக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். லல்லு பிரசாத் மீது அவர் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போக போகிறார். அவர் ஜாமீனில் வந்து மறுபடியும் முதலமைச்சராக முயல்வார். அப்பொழுது காங்கிரஸில் மன்மோகன் சிங் நம்முடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறார், ரொம்ப வலிமையான கூட்டணி கட்சியாக இருக்கிறார். அவருக்கு அங்கே செல்வாக்கு இருக்கிறது பீகாரில். ஆகவே அவருக்கு இசைவாக ஒரு சட்டம் போடலாம் என்று சொல்லி ஒரு சட்டம் தயார் செய்கிறார். இவர் மேல் நீதிமன்றத்திற்கு முறையீடு செய்துவிட்டார், கடைசி நீதிமன்றத்தில் தண்டனை அளிக்கப்படுகின்ற காலம் வரையிலும் இவர் பதவியில் இருக்கலாம் என்பது போல ஒரு சட்டம் செய்துவிட்டார், தயார் பண்ணிவிட்டார். இந்த சட்டத்தினுடைய நகலை கிழித்தறிந்தார் ராகுல். அவர் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய சின்ன வயதில் ஜவஹர்லால் நேரு போல நான்சென்ஸ் என்று சொல்லி கிழித்தறிந்தார். இதெல்லாம் ஒரு சட்டமா? கூட்டணி கட்சிக்காரர் இவர்களுக்கெல்லாம் கூட்டணி என்றால் நம்முடைய சிபிஎம் திருமாவளவனெல்லாம் விழுந்து அடித்து கொண்டு இவரை புனிதராக்க முயல்கிறார்களே, நம்முடைய பாலாஜியை கிழித்தறிந்தார் நான்சென்ஸ் என்று சொல்லிவிட்டு. கிழித்தெறிந்து அந்த சட்டம் நடைபெறாத காரணத்தினால் லல்லு பிரசாத் சிறையில் இருக்கிறார். அவர் முதலமைச்சர் பதவியை இழந்து விட்டார். அவர் இனிமேல் இப்பொழுது தேர்தலில் நிற்க முடியாது. சரியா? அதனுடைய விளைவாகத்தான் சசிகலாவும் 6 ஆண்டு இருக்க முடியாது. 2 ஆண்டுக்கு மேற்பட்டு எதுவாக இருந்தாலும் பதவியில் அப்பீல் செய்து கொண்டு பதவியில் நீடிக்கலாம் என்பதை எடுத்தறிந்து விட்டார். அந்த சட்டம் எப்பொழுது தேவைப்படுகிறது என்றால் ராகுல் காந்தி அரசியலுக்கு வருகின்ற காலம் வரையிலும் அந்த சட்டம் தேவைப்படவில்லை. ஏனென்றால் ஜவஹர்லால் நேருகளும் வல்லபாய் பட்டேல்களும் லால் பகதூர் சாஸ்திரிகளும் காமராஜர்களும் ராஜாஜிகளும் ஆளுகின்ற நாட்டில் இத்தகைய சட்டங்கள் தேவையில்லை. லல்லு பிரசாத் யாதவர்களும் மாயாவதிகளும் ஆவண்ணா ராஜாவும் ஸ்டாலினும் ஆளுகின்ற காலத்திற்கு தான் அந்த சட்டம் தேவை. அந்த சட்டம் தேவைப்படுகின்ற காலத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டது. அதுபோல் மந்திரியாக இருக்கிறவர் சிறைக்கு போகின்ற நிலைமை, மந்திரியாகவே அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாகவே சிறைக்கு போவார் என்றால் இவரை எப்படி நடத்துவது என்பதற்கான சட்டம் இனிமேல் தான் செய்யப்பட வேண்டும்.
ஏனென்றால் திருடர்கள் சிறைக்கு போவது வழக்கமே தவிர மந்திரிகள் திருடர்களாகி சிறைக்கு போவது இதுவரை வழக்கமில்லை. திருடன் போவான், கொலைகாரன் போவான், முடிச்சவுக்கிறவன் போவான், எல்லாரும் போவான். மந்திரி இது மாதிரி ஊர் பணத்தை கொள்ளையடித்து விட்டு அவனும் ஒரு திருடனை போல் உள்ளே போகின்ற காலம் வரும் என்பதை இந்த சட்டம் செய்தவர்கள் அறியவில்லை. அம்பேத்கர் அறியவில்லை, நேரு அறியவில்லை, பட்டேல் அறியவில்லை, யாரும் அறியவில்லை. அதற்கான தேவை 75 ஆண்டுகளும் ஏற்படவில்லை. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே தான் இந்த புகழ்பெற்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இவர் சொல்கிறார், என்னுடைய உரிமை, அவரை நான் மந்திரியாக வைத்திருப்பேன். ஏன் இலாக்காக்களையும் கொடுத்து வைத்துக் கொள்ள வேண்டியதானே, அவரால் செய்ய முடியாது, காரியம் செய்ய முடியாது, எல்லாமே ஃபைல்கள் தேங்கும். அதனாலே அதை மட்டும் பிரித்து கொடுத்து விட்டார். அவரை அவ்வளவு பெரிய அளவுக்கு காப்பாற்ற வேண்டிய தேவை ஒரு முதலமைச்சருக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த தங்கமலை ரகசியம் செந்தில் பாலாஜியிடம் தான் இருக்கிறது. தங்கமலை ரகசியம் செந்தில் பாலாஜியிடம் தான் இருக்கிறது. அதான் தங்கமலை ரகசியம் என்று ஒரு படம் வந்தது. அந்த அதை அது எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதுதான் அது. அதுபோல் இப்போ ஸ்டாலினுடைய எல்லா ரகசியங்களும் பொதிந்த இடமாக செந்தில் பாலாஜி இருக்க வேண்டுமோ என்று நான் நினைக்கின்றேன். நம்பிக்கைக்குரியவர் தான் சார், அது ஏன் நம்பிக்கைக்குரியவரா இல்லையா என்பதற்கு ஒரு சான்று சொல்லுகிறேன். எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டு வைத்தார். எடப்பாடி சொல்லுகிறார் என்று நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர் முதலமைச்சராக இருந்தவர், இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர். ஆகவே உள்ளும் புறமும் நடக்கின்ற செய்திகளெல்லாம் இவருக்கு தெரியும். பாதி ஐஏஎஸ் அதிகாரிகள் இவருடைய ஆட்கள் தான். எனக்கு இது தெரியாது. கொஞ்சம் பொது மனிதர்களிலே கொஞ்சம் தெரிந்தவராக சவுக்கு இருக்கிறார். அவருக்கு எப்படி தான் இதெல்லாம் தெரியுமோ தெரியாது. எப்படியோ ரகசியங்களை எல்லாம் பிடித்து விடுகிறார். உளவுத்துறை போல் அவருக்கு பல ரகசியங்கள் தெரிகின்றன. எடப்பாடி சொல்லியிருக்கிறார், 3000 டாஸ்மார்க் கடைகள் அரசு கட்டுப்பாட்டில் இல்லாமல், லைசன்ஸ் இல்லாமல், பேர் மட்டும் டாஸ்மார்க், ஆனால் நடத்தப்பட்டது வெளியே, அதனுடைய வருவாய் அரசாங்கத்திற்கு வரவில்லை. இந்த 3000 கோடி டாஸ்மார்க்கிலும் வந்த வருவாய் நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றது, அந்த குடும்பத்திற்கு சென்றது. ஆகவே தான் பயப்படுகிறார் ஸ்டாலின். 3000 கோடி 3000 கடைகள் அதில் வருகிற வருமானம், இது ரொம்ப அஞ்சத்தக்க ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அரசு நிறுவனத்தில் ஒரு பகுதியை அரசு கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து அதிலிருந்து வருகிற வருமானத்தை ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு கொண்டு செல்வது என்றால் அது உண்மை பொய் என்பது எடப்பாடிக்கு தெரியும். எடப்பாடி மீது வழக்கு போடு. எடப்பாடி நம்பகத்தன்மை உள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தவர், விவரம் தெரிந்தவர் என்பதனால் அவருடைய கருத்தை நான் எடுத்து பேசுகிறேன். இப்படி ஒரு நிலைமை வந்தால் நாளைக்கு பேருந்துகளில் ஒரு 19000 பேருந்துகள் வைத்திருக்கிறார்கள். ஒரு 9000 பேருந்துகள் கணக்குக்கே வராமல் வசூலை கொண்டு போய் முதலமைச்சர் வீட்டில் கொடுக்கும். டாஸ்மார்க் பணம் எப்படி கொடுக்கப்பட்டது? செந்தில் பாலாஜி தான் புதிய முறைகளை கண்டுபிடித்திருக்கிறாரே. ஆனால் ராஜாஜி மதுவிலக்கு வேண்டும், சாராய கடைகளை கொண்டு வராதே, நாடு கெட்டுப்போகிவிடும் என்று சொல்லுகிற போது பாதி பணத்தை இவர்கள் கொண்டு போவார்கள் என்பதை அவர் அறிய மாட்டார். மக்கள் அழிந்து போவார்கள் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. இதை கேட்டு நான் அரண்டு விட்டேன். இதற்கு முன்னாலே ஒன்று சொன்னார் எடப்பாடி. இல்லை, எடப்பாடி சொல்வதை நீ, நான் சொல்கிறேன், இதெல்லாம் புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இத்தகைய பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் என்றால் மத்திய புலனாய்வுத்துறை இதற்குள்ளும் இறங்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு நீதிமன்றம் இதை சுய வழக்காக எடுத்துக்கொண்டு இதை விசாரிப்பதற்கு, ஏனென்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு 9000 பேருந்துகளில் வருகிற வருமானம் நேரே முதலமைச்சருக்கு போய்விட்டால். இதை வைத்து சொல்கிறேன், யார் இதை சரிபார்ப்பது? யார் இதை சரிபார்ப்பது? புதிதாக ஏற்படுத்தப்பட்ட 3000 கடைகளுடைய வருமானம், கடைகள் எண்ணிக்கையும் உள்ளே வரவில்லை, வருமானமும் உள்ளே வரவில்லை, வரும் என்று நாம் கருதி கொள்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் சொல்லுகின்ற அளவிற்கு கலால் வரி கட்டாமல் டாஸ்மார்க்குக்கு சரக்குகள் வருகின்றன என்று எடப்பாடி சொன்னார். ஏதாவது இந்த நாட்டிலே பேசப்படுகிறதா? இந்த கூட்டணி கட்சிகள் எதையாவது எடுத்து பேசுகிறார்களா? சிபிஎம், சிபிஐ, திருமாவளவன், இவர்களெல்லாம் யாராவது கலால் வரி கட்டாமல் டாஸ்மார்க்குக்கு சரக்குகள் வருகின்றன என்று சொன்னால் நான் சொல்கிறேன், வரியையே கட்டாமல் அரசாங்கத்தை ஏய்ப்பது என்பதற்காகத்தான் நீங்கள் ஆட்சி புரிகிறீர்களா? கல் போகிறது, சரளை போகிறது, மணல் போகிறது, மலையே உடைக்கப்படுகிறது, எல்லாமே லாரி லாரியாக கேரளாவுக்கு போகின்றன, அங்கே உள்ள மக்கள் மறியல் செய்கிறார்கள், ஆனால் இவையெல்லாம் கணக்கிற்கு வருகின்றனவா? ஒன்று தமிழ்நாட்டின் இயற்கை வளம் அழிகிறது, இன்னொன்று கேரளா தன்னை பாதுகாத்து கொண்டு எல்லாவற்றையும் தமிழ்நாட்டிலிருந்து பெறுகிறது, அதே சமயத்தில் அதனுடைய வருவாய் அரசாங்கத்திற்கு வருவதில்லை. அப்படியானால் 30000 கோடியை 2 வருஷத்திலே சம்பாதித்து விட்டு என்ன செய்வது, எதிலே முதலீடு செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள் என்று பிடிஆர் பழனிவேல் ராஜன்
சொன்னதாக சொல்லப்படுகின்ற அந்த கூற்று இருப்பதற்கு நியாயம் இருக்கிறதோ என்று சொல்லுகின்ற வகையில் தான் எல்லா காரியங்களும் நடக்கின்றன. நம்முடைய நாட்டினுடைய அரசியல் நிலையை மிக மோசமான பகுதி சொல்கிறேன். லாக்கா இல்லாத ஒரு மந்திரியாக நீங்கள் ஒரு திருடர்கள் குடியிருக்க வேண்டிய சிறைச்சாலைக்கு அந்த மனிதனை நீங்கள் அனுப்பி வைத்தால் அவனுடைய வழக்கு என்றைக்கு வேண்டுமானாலும் முடிவுக்கு வரட்டும். முடிவுக்கு வந்து அவர் தொடர்ந்து இருக்க வேண்டிய கட்டம் வந்தாலும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஒரு தப்பான இடத்திற்கு ஒரு மந்திரியை நீங்கள் அந்த பதவியை பிடுங்காமல் அனுப்பு. இப்பொழுதே அவர் சிறைவாசிதான், அவர் உள் சிறைவாசிதான், அவருக்கு எண்ணெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் உடல்நல மின்மையினால் மருத்துவமனையில் இருக்கிறார். நாளைக்கு அவர் சிறையில் இருப்பார். சிறையிலே அவரை எப்படி நடத்துவது? சட்டத்தில் இடமில்லை. ஏனென்றால் இதுவரையிலும் ஸ்டாலின் ஆட்சி ஏற்படவில்லை. 75 ஆண்டுகளாக தகுதியான மனிதர்கள் ஆண்டார்கள். 50 ஆண்டுகளாக ஊழல் நடைபெற்றது என்றாலும் ஊழலின் உச்சத்துக்கு போய் இந்த மந்திரிகளையே, திருடர்களாக இருக்கிற மந்திரிகளையே மந்திரிகளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டிருப்பது இப்பொழுது காலத்தில். ஆகவே இதற்கு சட்டம் இல்லை. நீ சட்டத்தை பற்றி பேசுகிறாய், எனக்குத்தான் உரிமை உண்டு, எனக்குத்தான் உரிமை உண்டு என்று காலத்தின் தேவைக்கேற்றவாறு கண்ணியமாக நடந்து கொள்வதா ஒரு முதலமைச்சர் இதுபோல் நடந்து கொள்வதா என்று நான் கேட்கின்றேன். அவர் கைதியாக போனால் அப்பொழுது அமைச்சராக இருப்பாரா அப்படின்ற கேள்விதான். இறுதியாக கைதியாகத்தான் இருக்கிறார். இப்பொழுதே சிறைக்கு சென்றால் இங்க பாருங்க, சிறையிலே இருக்கிற ஒரு கைதி கூட, நாலு நாளைக்கு நம்முடைய சர்க்கார் மருத்துவமனைக்கு பெரிய வைத்தியம் பார்த்துக் கொள்வதற்கு அழைத்து வரப்படுவார்கள். நம்ம சிறை மருத்துவம் போதவில்லை என்றால் அழைத்து வரப்படுவார். ஆனால் அவர் கைதியாக போலீஸ் பாதுகாப்பில் இருப்பார். அதே மாதிரியான நிலை தான் அவருக்கு. அவருக்கு தீர்ப்பு சொல்ல விசாரணையில் தான் சார் இருக்கார். குற்றம் நிரூபிக்கப்பட்டோ இல்லது தண்டனை பெற்றோ இந்தியாவில் இருக்கிற கைதிகளிலேயே 75% கைதி விசாரணை கைதி தான். 75% கைதி தான் தண்டிக்கப்பட்டவர்கள். 17 வருஷம் 20 வருஷமாக இது ஒரு நாடு, இது ஒரு சட்டம், இது ஒரு ஜனநாயகம். உலகத்தில் காரி துப்புவான். ஒரு 17 வருடம் 10 வருடம் 20 வருடமாக சிறையில் இருக்கிறவர்களால் விசாரிக்கப்படாமல் அவனுக்கு ஜாமீன் எடுப்பதற்கு ஆள் இல்லை, அவனுக்கு சொத்து இல்லை என்பதற்காக அவன் குற்றம் செய்தானா இல்லையா என்று தெரியாமல் சிறையில் இருக்கிறான். இந்த நாடாளுகிறார்கள் இவர்களெல்லாம் மனிதர்களை பற்றி சிந்திக்கிறார்களா என்று கேட்கிறேன் நான். குற்றத்தைத்தான் தண்டிக்க வேண்டும், குற்றவாளியைத்தான் தண்டிக்க வேண்டும். எதற்காக இது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுதே அவர் கைது எண் வந்துவிட்டது அல்லவா. அவர் இன்றைக்கு மருத்துவமனையில் இருப்பார், நாளைக்கு சிறைக்கு காலையில் கூட்டிக் கொண்டு போகப்படுவார். அப்பொழுது சிறையிலே ஒரு மந்திரியாக தேசிய கொடி கட்டிய காரில் போய் இறங்கினால் ஜெயிலரும் வார்டரும் என்ன செய்ய வேண்டும் என்பது சட்டத்திலே இல்லை. ஏனென்றால் இதுவரையிலும் எந்த ஒரு மந்திரியும் திருடனாக உள்ளே போனதில்லை. இதே திராவிட மாடல் அரசு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட போது ஆவின் துறையை பார்த்து கொண்டிருந்த நாசர் அவர்கள் மீதும், அதே நிதித்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியோடு ஆளுநர் அவர்கள் பாஜகவினுடைய ஊதுகுழலாக செயல்படுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு அவங்க வெளிப்படையாக இருக்கிறாங்க சார். அதனுடைய பிம்பமாக தானே இவங்களுக்கு இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு, அதாவது ஈகோ ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரியான கேள்வி வருது இல்லைங்க. நல்ல முறையில் நம்முடைய துணை கட்சிகள் கேட்க வேண்டும். இந்த கூட்டணி கட்சிகள் எதற்காக இது ஒரு பேடு பிரசிடென்ஸ், ஒரு மோசமான முன்மாதிரியை ஏற்படுத்தாதீர்கள், அவரை முதலில் பதவி விட்டு கழட்டுங்கள் என்று இவர்கள் சொல்ல வேண்டும். இவர்களெல்லாம் தூக்கிய ஜால்ராவை அடிப்பதை நிறுத்துவதே இல்லை. இது என்ன இந்த சிபிஐ, இந்த சிபிஎம், இவர்களெல்லாம் கோயம்புத்தூரில் போய் இதுக்கு கூட்டம் போடுகிறார். மோடியை எதிர்த்து மோடியாக கைது செய்ய சொன்னார், சுப்ரீம் கோர்ட் கைது செய்ய சொன்னது, இது கூட தெரியாது அவங்களுக்கு. நான் கேட்கிறேன், எதிர்கட்சிகளெல்லாம் கூட்டணி சேர வேண்டும் என்பதற்கும் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கும் செந்தில் பாலாஜி மையம், அவருடைய அராஜக ஆட்சியை சொல்லுங்கள், சட்டமல்லாத சட்டங்களை மோடியை பற்றி சொல்லுங்கள், அதன் காரணமாக வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு செந்தில் பாலாஜி மீது, அதாவது புலனாய்வுத்துறையை ஏவுகிறார்கள் என்றால் தகுதியானவனின் மீது ஏவினால் குற்றமற்ற ஒருவனின் மீது ஏவுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். ராகுலுக்கு 2 ஆண்டு பதவி பறிப்பும் 2 ஆண்டு சிறை தண்டனையும் அராஜகமான போக்கும். ஒரு நீதிபதியை கையில் வைத்து கொண்டு அதை செய்தார்கள். ஏனென்றால் வெறும் அவதூறு, அது ஒரு சிவில் மேட்டர், அது ஏதாவது அபராதம் போடலாம், விசாரிக்கலாம் என்பதை தவிர சரியாக 2 ஆண்டு தண்டனை கொடுத்து அந்த பதவி போகுமாறு செய்வது என்பது ஒரு மோசமான ஆட்சி முறை. இதை மோடி செய்கிறார். இவரை எதிர்கொள்வதற்கு அஞ்சுகிறார், வளர்ந்து விடுவாரோ என்று பயப்படுகிறார். அதனாலே போட்டு பிரட்டி எடுத்துக்கொண்டே இருந்தால் இவருடைய எம்பி பதவியை பிடுங்கி விட்டால், அதை செய்தால் இது செய்தால் அப்படித்தான் நிற்க முடியும் என்று அவர் அஞ்சுகிறார். இதையெல்லாம் நாம் வெளிப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், இதற்காக நாம் ஒன்று கொள்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை விட்டுவிட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் காரணமாக கைது செய்யப்பட்ட ஒருவரை, ஸ்டாலினே ஊழல் ஊழல் என்று சொன்ன ஒரு மனிதனை,
இந்த இவர்களும் கேட்க வேண்டாமா, நீங்களே ஊழல் என்று சொல்லியிருக்கிறீர்களே, ஏன் அவரை மந்திரியாக வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு இந்த சிபிஎம்முக்கு துப்பு இல்லையா என்று கேட்கிறேன். இதெல்லாம் பொதுக்குழு சிறப்பு குழுவெல்லாம் வைத்திருக்கிறதே, இங்கே இருக்கிறவனாலும் கேட்க மாட்டானா, என்ன அரசியல் நடத்துகிறோம்? அதனால தானே 1952 மிகப்பெரிதாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு இவ்வளோ பெரிய சரிவுக்கு உள்ளாகி இருப்பதற்கு காரணம் என்ன? அப்புறம் முத்தரசனை வைத்து கொண்டு இதனை ஜீவானந்தம் வளர்த்த கட்சியை முத்தரசனை வைத்து கொண்டு என்ன செய்வீர்கள்? ரொம்ப கேவலமாக போய்விட்டது. இலாக்கா மாற்றப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை செந்தில் பாலாஜியிடம் மாற்றப்பட்டு வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் டாஸ்மார்க்கில் நடைபெற்ற ஊழல், இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் போன்ற குற்றச்சாட்டுகள் குறையும்னு ஒரு பார்வை வைக்கலாமா? அந்த மந்திரிகளிலேயே சுத்தமான மந்திரி, ஒரு பத்தினி மந்திரி ஒரு ஆள் பேரை சொல்லுங்கள். ஒருவேளை இந்த பிடிஆர் பள்ளிமேல் தியாகராஜன் மட்டும் ஓரளவுக்கு சரியாக இருந்திருப்பாரோ என்று எனக்கு பல சமயங்களில் எண்ணம் உண்டு. ஆனால் அவருக்கு முதுகெலும்பில்லை, பிடிஆருடைய பேரனை போல் நடந்து கொள்கிற தெம்பில்லை. இல்லாவிட்டால் உனக்கு என்ன, நீ ஒரு நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்தவன், போய் அமெரிக்காவிலே படித்து விட்டு வந்திருக்கிறாய், வெள்ளைக்காரியும் மணந்து கொண்டிருக்கிறாய், அவள் எனக்கு சங்கிலி வாங்கி தரவில்லை, காப்பு வாங்கி தரவில்லை என்றெல்லாம் கேட்க மாட்டாள். அப்புறம் உனக்கும் போதிய பணம் இருக்கிறது, ஒரு அரசியல் நிறைய சரியாக நான் காரியம் செய்கிறேன், விட்டால் விடு, விடாவிட்டால் போ என்று தூக்கி எறிந்து விட்டு போவதற்கு துப்பில்லாமல் மேல் பதவியிலிருந்து கீழ் பதவியில் இறக்கி ஐடியில் போட்டு நாளைக்கு இலாக்கா இல்லாத மந்திரியாக போட்டாலும் நான் அதில் இருப்பேன் என்று ஒட்டி கொண்டிருக்கிறாயே, அது உன்னுடைய தகுதிக்கு பொருத்தமானதா? அது ஒரு ஆள் இருந்தால் அவர் லஞ்சம் வாங்காதவராக இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய போக்கை வைத்து மற்ற எல்லா ஆளும் பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து ஆற்று போக்குவரத்துலிருந்து சகலமான பேரும் இப்பொழுது என்ன, வேலை மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அவன் ஷிஃப்ட்டுக்கு போனான், இந்த டாஸ்மார்க் ஷிஃப்ட்டுக்கு, இப்போ வேறு மந்திரி போகிறான். ஆனால் வரவேண்டிய பணம் வந்து தான் ஆக வேண்டும் என்கின்ற அவருடைய கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இது அரசே இல்லைங்க, இந்த தமிழ்நாட்டினுடைய கேவலம். இந்த திராவிட அரசாங்கங்கள் சட்டமன்றத்திற்குள் போய் இவர்களெல்லாம் நடவடிக்கை எடுத்தது, போலீஸ் நுழைந்தது, அராஜகம் என்று நீங்கள் பேசுகிறீர்களே. சட்டமன்றத்தில் தானே திருடன் இருக்கிறான், போலீஸ்காரனுக்கும் அங்கே தானே வேலை. அவனுடைய நோக்கம் திருடனை பிடிப்பதே தவிர நீங்கள் என்ன சொல்வேன், போலீஸ்காரன் கருவறைக்குள் வரலாமா என்று கேட்கிறார். திருடன் கருவறைக்குள் தானே இருக்கிறான், அவன் அங்கே தானே பத்திரமாக பதுக்கி வைத்திருப்பான், ஏனென்றால் வர முடியாத இடம் என்று. இதெல்லாம் ஒரு பேச்சென்று பேசுகிற கட்சிகள் 50 ஆண்டு 100 ஆண்டு பாரம்பரியம் உடவே என்பது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது வந்து அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரிந்தாலும், சம்மந்தப்பட்ட துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது, நீங்கள் செஞ்சீர்களா, நீங்கள் வாங்கினீங்களா, 3000 கடைகள்லையும் நீங்கள் வாங்கினீங்களான்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் திருப்பி அவரே கேள்வி எழுப்பினார். இப்போது அந்த துறையினுடைய அமைச்சர் வேறொருவராக மாற்றப்பட்டு விட்டார். ஒருவேளை இந்த பாட்டிலுக்கு 10 தொடர்ந்தால் இது அமைச்சருக்கு சந்தேகம் இல்லை, இது நேரடியாக முதல்வருக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வருங்களா? என்ன இப்பொழுது எடப்பாடி இதை வெளிப்படையாக பேசுகிறார்? இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன், நீதிமன்றங்கள் நுழைந்து பெரிய குழு வைத்து நடத்த வேண்டும். கொஞ்சமாகவா நடக்கிறது எல்லா துறைகளிலும் நடக்கிறது. இதை ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லாமல் 2 கட்சிகள் தான் பணம் வைத்திருக்கின்றன, எல்லா கட்சிகளும் 2 கட்சிக்குள் அங்கம் வைக்கின்றன, ஆகவே அவர்களுக்கும் அவர்கள் பணம் கொடுப்பார்கள், இவர்களே மாற்றி மாற்றி வந்து கொள்வார்கள், ஆகவே இந்த ஊழல் முறையை ஒழிக்க முடியாது. இந்த தலைமை 2 பேரையும் 50 ஆண்டுகளாக ஒழிக்க முடியவில்லை. காங்கிரஸ் தன்னுடைய இடத்திற்கு வர வேண்டும் என்று ஒரு முறையும் நினைத்ததில்லை. இதற்கு இந்த அழகிரியெல்லாம் பேசுவதை கேட்டால் ஏற்கனவே வளர்ந்திருக்கிற காங்கிரஸ் இன்னொரு 2 அடி கீழே இறங்கிவிடும். என்ன பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள். புலனாய்வுத்துறை சிதம்பரத்தை கைது செய்து வழக்கு இருக்கிறது. சிதம்பரமெல்லாம் இத்தகைய நிலைக்கு சிந்திக்கப்படலாமா? அவர் பிறந்த குடும்பத்திற்கும் அவருக்கு இருந்த வசதிக்கும் என்ன 1000 காரணங்கள் சொல்லுகிறார்கள். எங்கெங்கே இதை பேசுவதற்கே நன்றாக இல்லை. எல்லா மனிதர்களும் இதை கைது செய்யப்பட்டவர்களெல்லாம் பழிவாங்கப்பட்டவர்களா? நான் கேட்கிறேன், ஒரு யோக்கியன் இவனை கைது செய்தது தகுமா, ஊர் எரிந்து போய்விடாதா என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரு ஆளை சொல்லுங்கள். அவர்கள் ஏவுகிறார்கள் என்பது உண்மை. ஒரு திருடனை பிடிப்பதற்கு ஏவுகின்ற போது நாம் அதன் மீது குற்றம் சொல்வதற்கு நியாயம் இல்லை. ஒரு யோக்கியனின் மீது ஏவப்படுகின்ற போது, ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு அந்த பதவி பிடுக்கப்பட்ட போது நாம் பேசுகிறோம், அது தவறு. ஒரு வெறும் அவதூறு, அது உண்மை என்று நிலைநாட்டப்பட்டால் கூட ஒரு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட வேண்டிய அவதூறு. அதை விட்டுவிட்டு பதவியை பிடுங்குவது, உள்ளே வைப்பது என்றால் உன்னுடைய ஆட்சியினுடைய நொய்வுத்தன்மையை இது காட்டுகிறது. அது வேறு. ஆனால் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள், புலனாய்வுத்துறையை வைத்துக்கொண்டு அயோக்கியனையும் பிடிக்கக்கூடாதா? நீ உன்னுடைய போலீஸை வைத்திருக்கிறாய், நீ வேண்டாதவன் மீது பழிவாங்கக்கூடியவன் தான், என்ன நீனும் இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான்,
ஆனால் எப்போவாது யோகியனை பிடிக்கின்ற அயோக்கியனை பிடிக்கின்ற போதும் போலீஸ் தப்பு தப்பு என்று சொன்னால் அப்புறம் யாரையும் போலீஸை கலைத்து விட்டு போ. நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் அதற்கு தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற குரல் கொடுக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டோடு இருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகளுடைய களத்திற்கும், ஒரு திடீரென்று ஒரு புகழை நடிகர் என்ற புகழை வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வரக்கூடியவர்களையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நடிகர் என்று அரசியலுக்கு வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எம்ஜிஆரை தவிர யாரும் நின்றதாக தெரியவில்லை. எம்ஜிஆருடைய நிழலிலே தான் ஜெயலலிதா நின்றார். ஆகவே எம்ஜிஆர் ஒருவர் தான் உள்ளே நுழைந்து அதற்கு அவருக்கு அரசியல் புரிந்திருந்தது. அரசியலோடு சேர்ந்து வளர்ந்தார். இருந்தபோது அரசியலில் இருந்தால் திராவிட இயக்கம் தெரியும், அண்ணாவினுடைய கொள்கைகள் தெரியும், இந்திய எதிர்ப்பு தெரியும், எல்லாமே தெரியும். அவர் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். இந்திய குடிமகன், தமிழ் குடிமகன், யாரும் எந்த பகுதியிலும் அரசியலுக்கு வரலாம். இந்த சில பேர் பேசுவது போல் தமிழன் ஆள வேண்டும், அதெல்லாம் எனக்கு அந்த கொள்கை. யோகியன் ஆள வேண்டும், நெறி சார்ந்தவன் ஆள வேண்டும், திட்டங்கள் போட தெரிந்த கூர்மையானவன் ஆள வேண்டும். அதனால் நாடு முன்னேறும். தாமஸ் மன்றோ இன்றைக்கும் சிலையாக துறைமுகத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய ஆட்சித்திறன் நிகரற்றது. அவரால் விவசாயிகள் அடைந்த பயன் எல்லை இல்லாதது. ஆகவே அவருடைய சிலையை இன்னும் வைத்திருக்கிறோம். ரிப்பன் எங்கள் அப்பன் என்று நம்முடைய மக்கள் சொல்லவில்லையா? வெள்ளைக்காரர்களில் பாராட்டப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆகவே அந்த முல்லை பெரியார் அணையை கட்டியவன் ஒரு வெள்ளைக்காரன் தானே, அவனுக்கு சிலை வைத்து பென்னிக்குயிக். ஆகவே எவன் நல்லவனோ, பென்னிக்குயிக்கு தமிழ் இன்ஜினியரை விட சிறந்தவர் அவர். அதுபோல் தாமஸ் மன்றோ சிறந்தவர், ராஜாஜி காமராஜ் தன்னலம் இல்லாத மிகச்சிறந்த மனிதர்கள். அது மட்டும் போதாது, திட்டம் போடுகின்ற கூறிய நோக்கு உள்ளவர்கள் அரசியலுக்கு வருவது என்பது பயனுடையது. வெறும் செல்வாக்கு யாரையும் பெரிதாக அப்படி ஒரு அலப்பலை ஏற்படுத்துமே தவிர, அவர்கள் அதை அறிந்தும் புரிந்தும் வர வேண்டும். அதனுடைய வேக்காடுகளை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்பது வெறுமனே அப்படி வந்துவிட்டு போவதல்ல. அது வந்து ஒருவரை எதிர்ப்பீர்கள், ஒருவரை ஆதரிப்பீர்கள், அது எதிர்நிலை எடுக்க வேண்டிய கட்டமெல்லாம் வரும். ஏனென்றால் ஒரு தீங்கை எதிர்த்து போராடுகின்ற போது எதிர்நிலை எடுக்க வேண்டும். அப்படி எதிர்நிலை எடுக்கின்ற போது எதிர்ப்பு வரும், மற்றவை வரும். அப்புறம் யாரை ஆதரிக்கிறீர்களோ அதில் தெளிவில்லாவிட்டால் அந்த கேள்விகளெல்லாம் வரும். இப்பொழுது நாம் கேட்கின்றோமே ஸ்டாலினை, நீ நேற்று ஊழல் என்று சொல்லி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல என்று பாட்டு பாடிய மனிதனை இன்றைக்கு ஏன் நீ காப்பாற்ற நினைக்கிறாய் என்று கேட்பதற்கு இன்றைக்கு வரையிலும் ஸ்டாலினால் பதில் சொல்ல முடியவில்லை. பதில் சொல் நீ பார்ப்போம். ஒரு இவ்வளவு கேள்வி கேட்கிறாய், எச்சரிக்கை விடுகிறேன், எச்சரிக்கை விடுகிறேன் என்று சொல்லுகிறாயே, மோதி பார்க்கிறாயா, நாங்கள் என்ன சளைத்தவர்களா என்று கேட்கிறாயே. நீ எந்த மனிதனை கைது செய்ய சொன்னாயோ அந்த மனிதனை கைது செய்திருக்கிறார். இதில் என்ன மோதி பார்க்கிறாய், இதில் என்ன எச்சரிக்கை விடுகிறாய்? இந்த முரண்பாட்டுக்கு பதில் சொல்ல அவரால் முடியவில்லை. அதுபோல் சொல்கிறேன், நடிகர்கள் வருவதற்கு எல்லா உரிமையும் படைத்தவர்கள், வந்து பொது நன்மையை உணர்ந்து அவர்களால் இதை செய்ய முடியும் என்றால் ஒரு மறுப்பும் கிடையாது. எளிதாக அவர்கள் செய்வதற்கு ஒரே பெரிய வாய்ப்பு ஒரு கூட்டம் அவர்கள் கைக்கு கிடைக்கிறது. அந்த கூட்டத்தை நாம் மடைமாற்றம் செய்தாக வேண்டும். கூட்டத்திற்கு கருத்தேற்றம் செய்ய வேண்டும். வெறும் கூட்டமாக இருந்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன், அடர்ந்த சந்தை கூட்டம் என்று பட்டினத்தார் சொல்லுவார். ஒரு கொள்கையற்ற கூட்டம் அடர்ந்த சந்தை கூட்டம். அங்கே 10,000 பேர் கூடியிருக்கிறான். அவனவன் நோக்கத்திற்கு பொருள் வாங்க வந்தவனே தவிர இந்த 10,000 பேருக்கும் இடையே இணைப்பு கிடையாது. அந்த சந்தை கூட்டம் இருக்கிறதே அவர்களுக்கிடையே இணைப்பு கிடையாது, உதிரி கூட்டம். ஆனால் ஒன்று திரண்டு இருக்கிறது. அதுபோல் நீங்கள் உங்களை பின்பற்றுகின்றவர்களின் மீது கருத்தேற்றம் செய்து அதை ஒன்றை நோக்கி நீங்கள் செலுத்த வல்லவர்களாக இருந்து சரியான கொள்கைகளை கண்டறிந்து சரியான கொள்கைகளின் மீது போராடி அதனால் வருகிற துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் செய்ய முடியுமென்றால் நீங்கள் பெரிய அளவுக்கு பாராட்டப்படுவீர்கள். இதுதான் முறை. வெறுமனே நாம் வந்து செல்வதனால் ஏற்படுகின்றவையெல்லாம் அது 100வது நாள் விழாவில் நாம் கலந்து கொள்வது போன்றது தானே தவிர அதற்கு மேலானது இல்லை. இதுதான் உண்மையாக சொல்ல வேண்டிய ஒருவன் சொல்லுகின்ற யோசனை. 2024 தேர்தல் களம், காங்கிரஸ் ஒரு வலிமையான தலைமை இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. பாஜக ஒரு சார்பு நிலையில் மக்களுக்கான நலனை செய்யாமல் அதிகார துஷ்பிரயோகம், தங்களுக்கான இனத்திற்கான ஒரு நன்மை அப்படின்ற மாதிரியான போக்கில் போகுதுன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. மாநில அளவில் பார்க்கும்போது திமுகவும் இந்த 2 ஆண்டுகளில் அதிகப்படியான மக்கள் வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது அப்படின்ற ஒரு இந்த ஒரு கடுமையான சூழலில் மக்களுடைய நிலைப்பாடு, மக்கள் தேர்ந்தெடுப்பது அப்படின்றது 2024 தேர்தல் களம் எப்படி இருக்கும்? இதை கொஞ்சம் ராகுல் காந்தி கொஞ்சம் வலிமை பெற்றிருக்கிறார் கர்நாடகா வெற்றியில், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் வெற்றியிலெல்லாம் பெற்றால் மீண்டும் மக்களிடம் மனநிலை மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் இன்னும் கொஞ்சம் வலுப்பெறக்கூடும். அது ஒரு நிலை. ஆனால் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கிறது. திமுகவினுடைய சரிவும் அவர்கள் இன்றைக்கு நடந்து கொள்கிற முறையும் இந்த கூட்டணி கட்சியை
பலவீனப்படுத்தினால் எவ்வளவு கூட்டணி சேர்ந்தாலும் சிறுபான்மை மக்கள் மட்டும் என்றைக்கும் கண்ணை மூடிக்கொண்டு பிஜேபிக்கு எதிராக வாக்களிப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை, அவர்கள் வாழ்க்கை அச்சுறுத்தல், அவர்கள் தங்களுடைய நம்பிக்கைகளின் மீது வாழ முடியாத அச்சுறுத்தல் ஒன்று மோடி அரசின் கீழ் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் மட்டும். ஆகவே ஒரே ஒரு வசதி தான் ஸ்டாலினுக்கு உண்டு, ஓட்டு பெட்டியை 8 மணிக்கு உள்ளே வைக்கிறபோது 12% ஓட்டு உள்ளே கிடக்கும், எடப்பாடிக்கு கிடக்காது. ஏனென்றால் எடப்பாடி காலில் ஒரு பாம்பு சுற்றி இருக்கிறது, அது மதவாத பாம்பு, அது இனவாத பாம்பு, அது வகுப்புவாதம். இந்த பிஜேபியோடு ஒருத்தர் சேர மாட்டார்கள். ஜெயலலிதாவெல்லாம் லேடியா மோடியா என்று சொல்லி மோடிக்கு பலகாரத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார். காலையில் சாப்பிட வந்தார் மோடி, அவருக்கு நல்ல விருந்து வைத்து லேடியா மோடியா என்று கேட்டு அனுப்பிவிட்டார். சேர மறுத்து விட்டாரே, நீ என்ன எனக்கு தலைமையா, நீ உன்னுடைய கூட்டணி அரசுக்கு கீழே நான் இருக்க வேண்டுமா என்று சொல்லுகின்ற அந்த வலிமை அவருக்கு இருந்தது, இவர்களுக்கு இல்லை. இவர்களுடைய பலம் பலவீனம், இவர்களுடைய ஊழல், இவர்கள் மீது இருக்கிற வழக்குகள், இப்படி பல்வேறு நிலைகளில் இவர்கள் தவித்து போயிருக்கிறார்கள். அதனாலே குதிரையை நெளித்தால் சவுக்கால் அடிக்கிறான், ஒழுங்காக ஓடு, என்னை சுமந்து கொண்டு தான் நீ ஓட வேண்டும், என்னை தள்ளிவிட்டு ஓட முடியாது என்று அவன் ஏறி உட்கார்ந்து, அது உரிமை என்று அவன் ஏறி உட்கார்ந்து கொள்கிறான். இவனால் அது தள்ள முடியவில்லை. குதிரை சம்மதிக்கிறதுன்ற பார்வை முன்னாடி, குதிரை வழி இல்லை, சம்மதிக்கிறது என்பதை விட தள்ள முடியவில்லை. அது இல்லை, இல்லாவிட்டால் இந்த ரெண்டு பொருளுக்கு சமமான போட்டி நடக்கும். என்ன அதுதான் என்னுடைய இவர்களுடைய இவர்களை பற்றி என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால், முன்பொருவே நான் பேசும்போது சொன்னேன், காதை கழட்டி கொடுக்குறாயா இல்லையா என்று இவன் நெருக்கடி செய்வான், தோட்டை பிடுங்கி கொண்டு போய்விடுவான், அவன் காதையே அறுத்து கொண்டு போய்விடுவான் திமுகக்காரன் என்று நான் ஒருவை வேறுபடுத்தி சொன்னேன். ரெண்டு பேருக்கு இடையே இருக்க வேறுபாடு குறுகிய வேறுபாடு, இதில் தோடு மட்டும் போகும், இதில் காது சேர்ந்து போய்விடும் என்று அவர்களை பற்றி சொன்னேன். ஆகவே அந்த கருத்தில் மாறுபாடு இல்லை. ஆனால் இந்த ஆட்சி முறைகள் மாற வேண்டும், தமிழ்நாட்டில் புதிய அரசியல் தோன்ற வேண்டும், அந்த கருத்துக்களை பரப்புவதற்காகத்தான் நாங்கள் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த அரசியல், எளிமை, நேர்மை, செம்மை இவற்றினுடைய அடிப்படையில் காந்தியினுடைய வழித்தடத்தில் நடப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட அரசியல் இது. சந்தைப்படுத்தப்பட்ட அரசியலை, சந்தைப்படுத்தப்பட்ட அரசியலை சமூகப்படுத்துவோம் என்பதுதான் எங்களுடைய கட்சியின் கொள்கை. இதை மார்க்கெட் ஆக்கிவிட்டாய், விற்கவும் வாங்கவுமான பொருளாக்கிவிட்டாய், இது தொண்டுக்குரிய கடமையே தவிர இது கொடுக்கல் வாங்கலுக்குரிய கடம் இல்லை. ஆகவே சந்தைப்படுத்தப்பட்ட அரசியலை சமூகப்படுத்துவோம் என்பது எங்களுடைய அடிப்படை கொள்கை. எல்லாவற்றிலும் பஸ்ஸு எதுக்காக நீ வைத்து கொண்டு இப்படி கொள்ளையடித்து கொண்டு 48,000 கோடி கடன் உண்டைய அப்பன் விட்டு சொத்தையாக விற்று கொடுக்க போகிறாய், நாங்கள் தானே அதற்கு வரி கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஆவில் அப்புறம் அமுல் வருகிறான் என்று அலறுகிறாயே, அமுல் வந்தால் என்ன, அவன் அவனோடு போட்டி போடும், அவன் 8 ரூபா கூட கொடுக்குறான் விவசாயிக்கு, நல்லதா இல்லையா? நம்முடைய தமிழ் விவசாயி அவனுக்கு 8 ரூபாய் ஒரு லிட்டருக்கு கூடுதலாக கொடுத்தால் அவன் மாட்டுக்கு புண்ணாக்கு போட வேண்டும், அவன் அதுக்கு நிறைய சத்து கொடுக்க ஊட்ட வேண்டும், இல்லாவற்றால் பால் அது 8 லிட்டர் 10 லிட்டர் கறக்காது, தண்ணியாக இருக்கும், அதில் ஃபேட் இருக்காது. ஆகவே அவன் கட்டுப்படியாகவில்லை. விவசாயிகள் தங்களுடைய நிலம் சார்ந்த வாழ்க்கையோடு இந்த பாலையும் சேர்த்து கொண்டால் அவருடைய வருவாய் பெருகுவதற்காகத்தான், ரெண்டாவது மற்றவர்களுக்கு பால் கிடைக்கிறது. அதை விட்டு விட்டு நீ வந்து ஆவின் ஹோ இங்கேருந்து வெக்கம் இல்லாமல் அமித்ஷாவுக்கு எழுதுகிறாயே, அமுல் இங்கே வருகிறது, நியாயமா? நியாயமா? என்ன நியாயம்? இந்த கேரளா டிரான்ஸ்போர்ட் அங்கே ஓடுகிறது, தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் இங்கே ஓடுகிறது போல் பால் வரட்டும், என்ன நானாக கொள்ளையடிப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கிறதே என்று எதற்கு முறை வைக்கிறா என்று கேட்கிறேன். எவன் குறை விவசாயிக்கு கூடுதலாக கொடுக்குறானோ, மக்களுக்கு ஒழுங்காக நேர்மையாக செயல்படுகின்றானோ அவன் வரட்டும். ஏன்னா அமுல் என்ன அமெரிக்காவிலிருந்தால் வருகிறது, குஜராத்திலிருந்து தானே வருகிறது, அவன் குஜராத்தில் வெற்றி பெற்று கர்நாடகத்தில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்குள் நுழைகிறான் என்றால் அவன் ஒழுங்காக தொழில் செய்கிறான் என்று அர்த்தம். நீ திருடுகிறாய், ஆகவே நீ மூடு. எங்களுக்கு பால் வேண்டும், எல்லா பாலும் சீமை பசு பால் தான், எல்லா பாலும் சீமை பசு பால் தான், எல்லா பாலையும் தமிழ்நாட்டு விவசாயி தான் வளர்க்குறான். அவன் என்ன குஜராத்தில் இருந்தால் பால் கறந்து கொண்டு வருகிறான், நம்ம தஞ்சாவூர் வேலூர் தருமபுரி விவசாயிகளுடைய பாலை வாங்கித்தான் நம்ம கொடுக்க போகின்றான். அது போட்டி, நீ எல்லாம் திருட்டுத்தனமே செய்து கொண்டிருந்தால் ஒரு நிறுவனம் ஒழுங்காக நடக்கிறது அமுல் எவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறான், உலக நாடுகளுக்கெல்லாம் தன்னுடைய பொருள்களை அனுப்புகிறான். நீ என்னடா என்றால் பேருந்து ஓட்டினால் சுரண்டல்,
பால் வைத்து வந்தால் எது எது ஒன்று டிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனாலும் சுரண்டல். ஆர்டிஓ ஆஃபீஸில் கும்முடி பொண்டு டோல்கேட் இருக்கிறத அதுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்து தான் அந்த வேலையை வாங்குகிறார் ஒரு ஆர்டிஓ. இதெல்லாம் செருப்பால் அடிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதாவது வெறுமனை இவர்களெல்லாம் சிறைக்கு அனுப்பக்கூடாது. நடுச்சாலை நிறுத்தி வைத்து சவுதி அரேபியாவில் போல் தண்டனை வழங்கப்பட்டு 100 சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்ற நடு ரோட்டிலே வைத்து தூக்கு போடுகிறானே. சவுதி அரேபியாவிலே ஒரு மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவனையே நடு ரோட்டில் வைத்து தூக்கு போட்டார். அதுபோல் சாதாரண திருடர்களையெல்லாம் சிறையிலே தூக்கு போடலாம். மந்திரியாக இருந்து திருடியவர்கள் கொள்ளையடித்தவர்களையெல்லாம் நடுச்சாலையில் வைத்து தூக்கு போட வேண்டும். அப்பொழுது தான் அறிவு வரும், அறிவு வரும். இதெல்லாம் என்ன நியாயம் என்று நான் கேட்கின்றேன். எல்லாவற்றையும் ஒரு கும்முடி பூண்டி டோல்கேட் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆர்டிஓ அதிக பணம் கொடுத்து அந்த வேலையை வாங்குகிறார். ஆர்டிஓவுக்கு சம்பளம் ஒரே சம்பளம் தான். ஆர்டிஓ எதற்கு கும்முடி பூண்டிக்கு தவிக்கிறாரு? அவர் சும்மா அவரை நம்பியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் ஆர்டிஓ சரி நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு முதல்ல கட்டி விட்டு வாங்கிக்கொள். செருப்பு குத்தகை எடுப்பது போல், செருப்பு குத்தகை மீனாட்சியம் கோயிலில் எடுக்கிறவன் முதல்ல 10,000 ரூபாய்க்கு குத்தகை எடுத்தால் 10,000 ரூபாயை கட்டி விட வேண்டும். பிறகு 15,000 வந்தால் 5,000 இவன் எடுத்துக்கொள்ளலாம். 5,000 தான் வந்தால் நட்டப்படுவான். அதெல்லாம் நட்டப்பட விட மாட்டார்கள். நான் கத்துவதெல்லாம் எங்கே கேட்கும்? உங்களுக்கு தான் கேட்கும், வேறு யாருக்கு கேட்கிறது? இது என்ன செய்வது? அரசியல் கட்சிகள் மாற்றமுற்று ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று துணை கட்சிகள் யாருமே நினைப்பதில்லை, யாருமே நினைப்பதில்லை. நாளைக்கு இவனோடு கூட்டி சேர வேண்டுமோ என்று கருதினால் அந்த கட்சி வாயை மூடிக்கொள்கிறான். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் பாருங்கள், சில கட்சிகள் அமைதியாக இருக்கும். அவனுக்கு என்ன கவலை என்றால், செந்தில் பாலாஜி விவகாரத்தில் பெரிதாக நாம் பேசினால் மறுபடியும் திமுகவோடு சேர முடியாது. திமுகவோடு சேர்கின்ற நிலைமை வருமா வராதா என்று தெரியாத கட்சிகளுக்கு இது நிலைமை. நாம் இவனோடு தான் இருந்தாக வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் வாயை மூடி கொள்கிறார்கள். இப்படி திருடனை விட திருடனுக்கு துணை போகின்றவன் மோசமான ஆள். தமிழ்நாட்டினுடைய ஆட்சி முறை மாறாததற்கு காரணம் இந்த துணை கட்சிகள் தான். அறிவார்ந்த சமரசம் இல்லாத கருத்துக்களுக்கு நன்றி சார். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க? அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிபி ஹாலிடே இருக்கு.